பர்பிள் நாட். இனி உங்கள் இல்ல திருமணத்தை நேரடியாக ஒளிபரப்புங்கள். திருமண நேரடி ஒளிபரப்புக்கு கால் 9380993809 ஆர் விசிட் purplenot.com. பரபரப்பான சினிமா செய்திகள், சினிமா வரலாறு மற்றும் நட்சத்திரங்களின் பேட்டிகளை பார்க்கவும் படிக்கவும் tourandtalkies.co. இது உங்களுக்கான இணையதளம். மேடையிலே அமர்ந்திருக்கின்ற திரையிலே சார்ந்த பெரியோர்களுக்கும், இந்த விழாவை சிறப்பிக்க வந்திருக்கின்ற மீடியா நண்பர்களுக்கும், பத்திரிகை நண்பர்களுக்கும், சகோதர சகோதரிக்கும் என்னுடைய மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். தயாரிப்பாளர் நடராஜன் பற்றி சொல்லும்போது ஸ்லம்டாகு இது மாதிரி பல படங்கள்லாம் சொன்னார். முதல்ல அறிமுகப்படுத்தினர். அதுக்கெல்லாம் தாத்தாவான படங்கள்லாம் எடுத்த கம்பெனி அவங்க கம்பெனி. மாட்டுக்கார வேலன், ராமன் சேடை செய்த மாதிரி தமிழ் சினிமா உலகில் சாதனை புரிந்த படங்கள் எடுத்த கம்பெனி அவர் கம்பெனி. அதாவது அவர் வந்து அந்த மாதிரி அந்த ஒரு பெரிய அறிமுகம்லாம் இல்லாமல் அடக்கமாக உட்காந்துருக்காரு. நடராஜனுடைய ஒரு இது டேஸ்ட்டுக்கு வந்து ஒரு உதாரணம் உங்களுக்கு சொல்கிறேன். பாரதி ராஜாவுடைய இயக்கத்தில் வெளிவந்த படம் முதல் மரியாதை உங்களுக்கு நல்லா தெரியும். சிவாஜியும் ராதாவும் நடித்த படம். சிவாஜி வந்து அப்போ வந்து கதாநாயகன்லேருந்து குணச்சித்திர பாத்திரங்களுக்கு மாறி இருந்த காலகட்டம் அது. அப்போ ராதா வந்து எப்படிப்பட்ட நடிகையாக இருந்தாங்க உங்களுக்கு தெரியும். ரஜினியோடவும் கமல் இந்த பக்கம், கமல்ஹாசன் அந்த பக்கம் ஆட்டம் போட்டு கொண்டு வந்த நடிகையாக ராதா இருந்தார். இவங்க ரெண்டு பேர் டைரக்டர் பண்ண படத்தை வாங்கிறதுக்கு பலர் பயந்த காலகட்டத்தில் துணிஞ்சு அதை வாங்கி வெளியிட்டு மிகப்பெரிய வெற்றியையும் லாபத்தையும் சம்பாதித்த ஒரு நண்பர் வந்து நடராஜ். அந்த கணிப்புக்கு சொல்கிறார். அதாவது இது ஒரு எப்படி ஒரு டேஸ்ட்ஃபுல்லான ப்ரொடியூசர் அப்படின்னு சொல்கிறேன். ஏன்னா அப்படி ஒரு டேஸ்ட் இல்லைன்னா இந்த படம் மாதிரி படத்தை பண்ண முடியாது. அதே மாதிரி நம்முடைய நண்பர் பிரதீப், அவர் வந்து எனக்கு ரொம்ப நாளாக தெரியும். நடராஜன் அவர்கிட்ட வந்து அவர் சொல்லி எத்தனை கதை கேட்டிருப்பான்னு தெரியாது. பிரதீப் சொல்லி பல கதைகளை நான் கேட்டிருக்கேன். ரொம்ப மிகவும் ஆழமாக சிந்திக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு உழைப்பாளி, ரொம்ப புத்திசாலி. இங்கேயே பாருங்க, கூட மேடையில் பேசும்போது பாலகிருஷ்ணன் பேசும்போது நான் மூணாவது வரை படிச்சுருந்தோன்ற சாமர்த்தியமாக சொல்லிட்டார் பாருங்கள். எவ்வளோ நேக்கு பாருங்கள். ரொம்ப மிகச்சிறந்த உழைப்பாளி. ஒரு விஷயம் சினிமாவில் பொறுத்தவரைக்கும், சினிமாவில் என்ன சக்ஸஸ் ஆகிறதுக்கு முக்கியமான விஷயம் என்ன, கதாநாயகர் தான். அது வந்து பிரதீப் நல்லா தெரிஞ்சிருக்கு. அதனால் சூப்பராக ரெண்டு ஹீரோ செலக்ட் பண்ணி இந்த படத்தில் போட்டார். ஏன்னா கதாநாயகன் தான் படத்துக்கு முக்கியம். ரெண்டு கதாநாயகர்களுமே பார்த்த உடனே, அதாவது சினிமாவில் வந்து ஒரு ஹீரோ வந்து உங்களுக்கு வந்து மனசில் அவர் இடம் பிடிக்கிறதுக்கு வந்து ஒரு 10-20 நிமிஷம் ஆகணும், இல்லை ஒரு மணி நேரம் ஆகும். ஆனால் பார்த்த உடனே மனசில் இடம் பிடிக்கக்கூடிய ரெண்டு கதாநாயகர்களை சூஸ் பண்ணி ஒரு சப்ஜெக்டை செலக்ட் பண்ணார் பாருங்கள். ஒருத்தருக்கு ஒரு பபு, இன்னொருத்தருக்கு டைட்டிலும் சமமாக பங்கெடுத்து கொடுத்தாங்க. ஏன்னா அவங்களுக்குள்ள பிரச்சனை வரக்கூடாது. இல்லை, டைட்டில் என் பேர் இருக்குது, உன் பேர் இருக்குன்னு அது மாதிரி. இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் வந்து எல்லோருடைய உழைப்பும் ஒரு வித்தியாசமான படத்தை தர வேண்டும்ன்ற சிந்தனையோடு இந்த படத்தை பண்ணியிருக்காங்க. அதனால் இந்த படத்தை வந்து நிஜமாகவே தமிழ் ரசிகர்கள் மிகப்பெரிய வெற்றி படமாக்குவோம் நம்பிக்கை எனக்கு இருக்குது. அதுக்கு நீங்கள்லாம் ரொம்ப உறுதுணையாக இருக்குது. முக்கியம் உங்களுடைய துணை இல்லாமல் படம் வெற்றி பெறாது. எல்லோருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள், நன்றி. இந்த நடராஜனை பற்றி நம்ம சொல்லணும். நான் நடராஜன் தான் கூப்பிட்டு எல்லோரும் சார் சார்பாங்க. இவர் யாருன்னா என் மாமியாருடைய அண்ணன் மகன், எனக்கு சொந்தம். இவர் பிறக்கிறதுக்கு 12 வருஷம் முன்னாடி நான் பிறந்ததுனால இவர் சின்ன பிள்ளைன்னு எனக்கு தெரியும். நம்ம முன்னாள் முதலமைச்சர் மாண்புமிகு அம்மா அவர்கள் போயஸ் கார்டனுக்கு போவதற்கு முன்னால், சூப்பர் ஸ்டார் போயஸ் கார்டனுக்கு போவதற்கு முன்னால், சினிமாக்காரர்கள் இங்கே போயஸ் கார்டன் இருக்கிறார்கள் எஸ்டாப்ளிஷ் பண்ணது இவங்க அப்பா தான், ஜெயந்தி ஃபிலிம்ஸ், நடராஜன் செட்டியார். அப்படிப்பட்ட குடும்பத்தில் வந்தவர். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் தேவருக்கும் ராமநாராயணனுக்கு அப்புறம் மிருகங்கள் வச்சு படம் எடுக்க நீங்கள் தான் ஆரம்பிச்சிருங்க. இனிமேல் நிறைய எடுக்கணும், நிறைய எடுங்க. ஏன்னா ஆட்டுக்கார அலமேலு எங்கள் தியேட்டர்லாம் ஓடிக்கிருந்துச்சு. அப்போ தேவரை கேட்டேன், ஏங்க நீங்கள் இந்த மாதிரி ஆடுகளையும் மாடுகளையுமே வச்சு எடுக்கிறீங்க, யானையெல்லாம் வச்சுருங்க, யானையெல்லாம் கிரிக்கெட் விளையாடுது ஏங்கன்னு கேட்டேன். ஏய், அவுத்து விட்டா நடிக்குதுரா, அதனால தான் அப்படின்னாரு. அதனால் அந்த மாதிரி தான் இவங்க படம் எடுத்திருக்கணும். அந்த பையன் நம்ம நல்லா நடிச்சிருக்கான், நாயும் நல்லா நடிச்சிருக்கு, அவ்வளோதான் எங்களுக்கு காமிச்சிங்க. தேனப்பன் மாதிரி பெரிய ப்ரொடியூசர் அவர் என்ன எப்போயா தேனப்பன் மீச வைக்க ஆரம்பிச்சிங்க இப்படி? ஏ, படத்தில் ஏதாவது இது ரோலில் வரீங்களா? இது வில்லனா? சரியான ஆள் தான் தேர்ந்தெடுத்துக்காங்க. உங்க சொந்த படமா இல்லையே? ஆ,
எனவே இந்த படம் நல்லா ஓடணும், நல்லா ஓடணும்னா இது யார் கையில் இருக்கு? பத்திரிகை கையில் தான் இருக்கிறது. ஏன் தெரியுமா? இவங்க எது சொன்னாலும் அது நிலைக்குது. உதாரணத்துக்கு என்ன தெரியுமா, என் பேர் ஒரு காலத்தில் ராமநாதன் தான், அபிராமி ராமநாதன் இல்லை. 87 நாங்கள் 3 பேர் ராமநாதன் இருந்தோம், 2 பேர் தியேட்டர் நடத்தினோம், ஒருத்தர் வந்து சத்யராஜ் கூட ராமநாதன் இருந்தார். அப்போ இன்னொரு தியேட்டர் நடத்தினா என்னமோ பண்ணிவிட்டார். தினத்தந்தியில் திரையரங்க அதிபர் ராமநாதன் தலைமறைவுன்னு ஹெட்டிங் வந்துச்சு. எங்கள் அப்பா என்னை கூப்பிட்டு, ஏன்டா என்னடா பண்ண, ஐயோ நான் ஒன்றுமே பண்ணலை அப்படின்னு. அப்போ தினத்தந்தியில் பாண்டியன்னு ஒரு திறந்தார், ஒரு நிருபர், பாண்டியன். ரொம்ப நிருபர்களுக்கு மட்டும் தெரியும், மற்ற சினிமாக்கள் தெரியாது. அவர் மாதிரி ஒரு நிருபர் பார்க்கவே முடியாது. அவர்கிட்ட போய், பாண்டியன் நீங்கள் பண்ணு நியாயமாயா, என்னை இப்படி பண்ணி விட்டீங்களே அப்படின்னு. அன்னைக்கு தான் வச்சார், இனிமே உங்களை அபிராமி ராமநாதன் அவர் வச்ச பேர், தினத்தந்தி நிருபர் பாண்டியன் வச்ச பேர் தான் எனக்கு இன்னைக்கு நிலச்சது. அதனால் இந்த படம் நிலைக்க உடனே அது உங்கள் கையில் தான் இருக்குது. இந்த அபிராமின்னு பேர் வச்சதுனாலே ஒரு சின்ன வம்பலையும் மாட்டினேண்ணா. எப்படின்னா இந்த மாதிரி தாங்க ஒரு மேடை, இந்த மேடையில் யாருமே லேடிஸே இல்லை. இல்லை இந்த மாதிரி ஒரு மேடையில் நானும் உட்காந்துருக்கேன். அப்போ இன்விடேஷன்லாம் இந்த டைப் செட்டிங் தான் அந்த காலத்தில். அதில் டைப் செட் பண்ணுற பார்த்தான் அபிராமி ராமநாதன்னா, அதை திருங்க போது திருமதினு மாற்றிட்டான். நம்ம ஆளுகளும் என்ன பண்ணுவோம், இன்விடேஷனை கையில் வச்சுக்கோங்க, மேடையில் இருக்க மேடையும் ஒரு பொம்பளை கூட கிடையாது, என்ன அத்தனை பேரும் திருமதிங்கிறான். அப்போ என் பின்னால் இருக்க 2 பேர் நம்ம எச்சு முரளி மாதிரின்னு வச்சுங்களேன். எச்சு முரளியை பற்றி ஒரு கதை, ரொம்ப பேர் சொன்னால் அவர் எஸ்டேட் வாங்கிட்டாரு, எஸ்டேட் வாங்கிட்டார். ஒரு இடம் என்னையா எஸ்டேட் வாங்கினேன், எஸ்டேட் கார் தாங்க நான் வாங்கினேன், நான் எங்கே எஸ்டேட் வாங்கினேன்னார் அவர். பின்னால் இருக்கு 2 பேர் ஏச்சு முரளி மாதிரி நம்ம தேனவன் மாதிரி உட்காந்துக்கிட்டு என்ன தெரியுமா கம்மடிச்சாங்க, எனக்கு தெரிஞ்ச நல்லா தெரிஞ்ச குடும்பத்து நண்பர்கள் 2 பேர். இவர் ஒய்ஃப் பேர் நல்லம்மையி, சின்ன வீடு பேர் அபிராமி போல் இருக்கு, என்ன தைரியம் வந்திருந்தால் பேரையும் கூடவே வச்சுக்கிட்டு இருப்பான் அப்படின்னு அப்படின்னு என்னை ஆக்கி விட்டானுங்க எல்லாருமா சேர்ந்து. ஆனால் ஒன்றுங்க, பத்திரிகைகளால் நிருபர்களால் நிறுத்த முடியும், எதையும் நிறுத்த முடியும், நிறுத்தியும் காண்பிப்பார்கள். இந்த படத்தை நீங்கள் நிறுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். முக்கியமாக இங்கே தயாரிப்பாளர் நிறைய பேர் இருக்கீங்க, தேனப்பன், ஏச்சு முரளி, அப்புறம் 2 பெரிய நடிகர்கள் தயாரிப்பாளருக்கு தந்தை ஒருத்தர் உட்காந்துருக்கார், நரசவல்லக்காரர். என்ன இவங்க எல்லாருக்கும் நான் ஒரு வேண்டுகோள் வைக்கிறேன், அனைத்து திரையரங்குகள் சார்பாக. ஏன்னா என்னை கலைமாமணின் மட்டும் சொன்னார், திரையரங்க தலைவர்னு சொல்லவே இல்லை அவர், எம்சி மறந்துட்டார்னு நினைக்கல, தெரியாதுன்னு நினைக்கிறேன் அவருக்கு. பொதுவாக அந்த காலத்தில் கூடங்க இந்த 100வது நாள் விழாவுக்காக கூப்பிடுவாங்க. முதல்ல ஹீரோ கொடுப்பாங்க, ஹீரோயின் கொடுப்பாங்க, எல்லோரும் கொடுப்பாங்க, லைட் பாய் கொடுப்பாங்க, கார் டிரைவர் கொடுப்பாங்க, சமையல் பண்ணுவாங்க, கடைசியில் தேட்டருக்காரங்க கூடுவாங்க. அந்த மாதிரி தான் இன்றைக்கும் கூப்பிட்டுருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஆ, விட்டா போதும், இவன் வந்து பேசிட்டு அதோட முடிஞ்சது கதைங்கிறதுக்காகவா? ஆ, ஆகா இவங்க அப்பா மாதிரியே பேசுறாருங்க. என்ன வைக்கிற வேண்டுகோள் என்னன்னா, தயவு செய்து மீண்டும் ஒரு முறை கேட்டுக்கொள்கிறேன், தயவு செய்து இந்த டிஜிட்டலுக்கு நீங்கள் கொடுப்பதை 3 மாதத்துக்கு தள்ளி வையுங்கள் என்று அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். இல்லைன்னா நாங்கள் அழிந்து விடுவோம், அந்த அளவு தான் இருக்கேன். இப்போ நான் தியேட்டரை உடச்சி விட்டு புதுசாக கட்ட போகிறேன், மிக பிரம்மாண்டமாக கட்ட போகிறேன். ஆனால் பயமாக இருக்கு போகிற போக்க பார்த்தா. ஏன்னா இன்னும் 1 வாரத்தில் அமேசானில் வரப்போகுது, நெட்ஃப்ளிக்ஸில் வரப்போகுது, நம்ம ஏன் தியேட்டருக்கு போகணுங்கிற ஒரு எண்ணத்தை உண்டாக்கி விட்டேன் இப்போ. ஏன்னா தியேட்டர் தான் உங்களுக்கு பொண்டாட்டி மாதிரி, என்ன மற்றதெல்லாம் கீப்பு மாதிரி பார்த்துங்க. பார்க்குறக்கெல்லாம் அழகாக இருக்கலாம், அள்ளி கொடுக்கறது நாங்கள் தான். தியேட்டரில் வர்ற மாதிரி 10 கோடி 20 கோடி உடனே அள்ள முடியாது உங்களால். அவன் ஒரு விலையை கொடுத்து ஏமாற்றி உங்களை மொட்டை அடித்து வாங்கிட்டு போயிடுவான், என்ன அது உண்மை. அதுக்காக அவசரப்பட்டு கொண்டு விற்று போடுறீங்க பாருங்க. தயவு செஞ்சு உங்களுக்குள்ள கட்டுப்பாடு இருக்கா இல்லையானு எனக்கு தெரியாது, எங்களுக்காக நான் கேட்டுக்கொள்வேன். தயவு செஞ்சு 3 மாதத்துக்கு தயவு செஞ்சு இது கொடுக்காதீங்க, டிஜிட்டலில் கொடுக்காதீங்க. அதனால் அன்புடன் கேட்டு, ஏன்னா இப்போ நாங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக இப்போ சிட்டி மட்டும் பாதிச்சிருக்கோம், போக கீழே கீழ் தர வரைக்கும் அந்த, ஏன்னா இப்போ ஃபயர் ஸ்டிக்னு ஒன்று வந்துருச்சு, சாதாரண டிவியில் அதை சொல்லுனா கூட அது வந்து ஸ்மார்ட் டிவியாக மாறிக்கின்றது. அப்படி இருக்கையில் எல்லா படத்தையும் பார்க்கலாம். இவ்வளோ பிரம்மாண்டமான திரைக்காக பண்ணிவிட்டு 42 இன்ச்சில் கொண்டு காமிக்கணும்னு நினைக்கிறீங்க, என்னையா நியாயம் அது? எங்களை கைவிட்டுறாதீங்க, உங்களை நம்பி தாலி கட்டிக்கும் வந்தவங்க நாங்கள், என்ன விட்டுறாது, அப்பப்போ வேணா போயிட்டு வாங்க, ஆனால் எங்களை விட்டுறாது என்று கேட்டுக்கொண்டு, இந்த படம் மிகப்பெரிய வெற்றியை அடைய வேண்டும் என்று நான் வணங்குவேன். அப்பன் ஈசனை வணங்கி விடைபெறுகிறேன், நன்றி, வணக்கம். இந்த படம் நான் பார்த்துட்டேன், பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்டேன், மிக சிறப்பாக பண்ணியிருக்காங்க. டெஃபினட்டாக அந்த படம் நல்ல
பெரிய லெவலில் ரீச் ஆகும். ஏன்னா ஒரு பேரன்புன்னு ஒரு படம் எடுத்துகிட்டு நான் பட்ட பாடம் எனக்கு தான் தெரியும், அது பிஸ்னஸ் பண்ணுறதுக்குள்ளே கண்ணு தள்ளி போச்சு. ஆனால் நான் பஞ்சதந்திரம், வல்லவன், இதோ மாதிரி நிறைய கமர்ஷியல் படங்கள் எடுத்திருக்கேன். ஆனால் ஒரு கேரளாவில் போனால் பேரன்பு ப்ரொடியூசரானோ அப்படின்னு சொல்லி என்கிட்ட செல்ஃபி எடுத்த ஒரே படம் வந்து பேரன்பு தான். அதில் ஒரு பெருமை எனக்கு இருக்குது. இத்தனை படம் எடுத்து கூட என்னை வந்து யாரும் அடையாளம் தெரியல, பேரன்பு எடுத்து ஒரு பெருமைப்பட்ட சந்தோஷத்தில் இந்த இப்போ அசோக் சொன்ன மாதிரி நிச்சயமாக அது மாதிரி இந்த படம் வெற்றியாகுங்கள எந்த மாட்டு கருத்தும் இல்லை. அது 100% சில்ட்ரன்ஸுக்கான மூவி, அது நோ டவுட். எனக்கு தெரிஞ்சு ஒரு 20-25 வருஷம் ஆகிருக்கும்னு நினைக்கிறேன் சில்ட்ரன்ஸுக்காகவே முழுக்க முழுக்க வந்த ஒரு படம். அது இந்த டைரக்டரோட உழைப்பும், அந்த ஹீரோ பையன் சின்ன பையனும், அந்த டாக் அவுட்டு எல்லாருமே ரொம்ப கஷ்டப்பட்டு பண்ணியிருக்காங்க. படம் பார்த்துட்டு வெளில வந்தோன்னே நான் அப்போ நினச்சேன், இந்த இண்டஸ்ட்ரியில் வந்து ராமநாதன் இடத்த ஃபில்லப் பண்ணுறதுக்கு ஒரு ப்ரொடியூசர் இல்லையேன்னு. கரெக்டாக நம்ம நடராஜன் சார் வந்துட்டான்னு நினைக்கிறேன். இனி ஃபர்தராக அனிமல்ஸ் படம் எல்லாம் விட்டுருந்து எதிர்பார்க்கலாம். அதனால் வாழ்த்து விடவிருக்கிறேன். நன்றி, வணக்கம். டாக்கிஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மேலும் புதிய வீடியோக்கான அப்டேட்டை தெரிஞ்சுக்க பெல் பட்டனை அழுத்துங்க.